ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஜா விதையின் பயன்களும் அதில் ஒளிந்திருக்கும் அற்புத நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நன்மைகளை பார்க்கலாம். குணமுள்ள திருநீற்று பச்சிலை செடியின் விதை தான் இந்த சப்ஜா விதை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மேக்ஸிமம் 4 to 6 ஹவர்ஸ் வந்துட்டு தண்ணியில் உறவிக்கணும். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே இது நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மினிமம் 1 or 2 வந்துட்டு மிதமான ஹாட் வாட்டரில் கூட உறவிக்கலாம். இல்லைனா நீங்கள் நைட் வந்துட்டு இதை ஊற வச்சுட்டு மார்னிங் கூட எடுத்துக்கலாம். ஊறின பிறகு இது ஜப்பரிசி போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிதமான சூடுள்ள பால்லையோ இல்லை நீங்கள் குடிக்கிற ரோஸ் மில்க் சர்பத் எதில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறவங்களுக்கு இது மிகவும் நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு இது மிகவும் நல்ல பயனுள்ள ஒரு சப்ஜா விதைன்னு சொல்லலாம். இதன் மருத்துவ பயன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள சத்துக்கள் துத்தநாகம், சல்பர், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது, கலோரிஸும் இதில் கம்மியான அளவில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போது உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுபவர்கள் வந்துட்டு இந்த சப்ஜா விதையை நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் மிதமான பாலில் வந்துட்டு இதை போட்டு அருந்தலாம். உடல் உஷ்ணத்தை தணித்து நமக்கு உடம்பு குளிர்ச்சியை தரும், நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லைங்க, நெஞ்சிரிச்சல், ஆசிடிட்டி ப்ராப்ளம்ஸால் அவதிப்படுறவங்களுக்கும் ஜீரண பாதையில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த சப்ஜா விதை. அதோடு மட்டுமல்ல சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் தொற்று, வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வு தரும் இந்த சப்ஜா விதை. அது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கலால் அவதிப்படுவர்கள், அப்புறம் மூல நோயால் உள்ள பாதிக்கப்படுவர்கள், அதிக நார்ச்சத்து உள்ளதால் இது வந்துட்டு நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதால. அதிக நார் சத்து உள்ள சப்ஜா விதையில் கலோரிகள் மிகவும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க, தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு இந்த சப்ஜா விதையை எடுத்துக்கலாம். எதுவுமே சாப்பிடாம மார்னிங் வந்துட்டு இந்த சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு நீங்கள் பாலில் அருந்தினா நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் காலங்களில் அடி வயிற்று வலி, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த சப்ஜா விதை நல்ல ஒரு பலனை தருகிறது. அது மட்டுமல்ல, மஞ்சா காமாலை போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விதையை வந்துட்டு இளநீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் நோயின் தாக்கம் வெகு விரைவில் வந்துட்டு குறையும். இந்த சப்ஜா விதையில் இவ்வளோ நன்மைகள் உள்ளதால் அனைவரும் வந்துட்டு இந்த சப்ஜா விதலாம். சப்ஜா விதையின் பயன்களை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தும் ஒரு ஆரோக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.